Hi students, welcome to 6th standard max chapter 2 introduction to algebra part 1. Students, you learnt chapter 1 numbers. In this video we will learn introduction to algebra. Mathematics have two branches. One is arithmetic, another one is algebra. In this video we are going to study algebra. You will find that algebra is interesting and useful in solving problems in our daily life, such as finding the number of things to its cost, expressing the distance covered in terms of speed and time, converting miles into kilometers, grams to kilograms, etc., finding the length of the barbed wire to fence a garden, finding the area of a park, finding the missing numbers in a sequence. Patterns. The branch of mathematics that deals with such patterns is called algebra. Today, algebra is used widely in many fields that include banking, insurance, accounting, statistics, science, engineering, manufacturing, and so on. This chapter, we will study variable. What is variable? It is an alphabetic, that is small ABCD, A, B, C up to Z, only used in small letters. Variable does not have a fixed value. It has changes. Patterns in numbers operation. In the first chapter on whole numbers, you have learnt about numbers that are multiplied by 1 or 0. ஏற்கனவே நீங்கள் ஒன்றால் நம்பரையோ அல்லது ஜீரோவாலையோ மல்டிப்ளை பண்ணும் பொழுது என்ன கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், வி நோ 57 × 1 = 57. 57 ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் தான் வரும். அண்ட் 43 × 0 = 0, எந்த நம்பரை ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான் வரும். பட் வி ஆல்சோ நோ தட் இஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் நம்பர்ஸ். ஸோ கேன் வி சே எனி நம்பர் இன்ட்டு 1 = த சேம் நம்பர். இந்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லா நம்பருக்குமே பொருந்தும். 57 × 1 = 57 மட்டும் இல்லை, நம்ம அந்த 57 பதிலாக எந்த நம்பரை போட்டாலும் அதை நம்ம ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் அந்த சேம் நம்பர் தான் கிடைக்கும். இது அல்ஜிப்ராவில் எப்படி எழுதுறதுன்னா, அல்ஜிப்ரா கிவ்ஸ் எ வே ஃபார் ரைட்டிங் சச் ஃபேக்ட்ஸ் இன் எ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வே. வி கேன் ரைட் த அபோ ஸ்டேட்மெண்ட் ஆஸ் என் இன்ட்டு 1 = n, வேர் என் இஸ் எ நம்பர். ஹியர் n on the left hand side is just a letter that is used instead of saying any number. இங்கே நம்ம என்னங்கிறது எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம், அந்த நம்பரை வந்து நம்ம என்னன்னு ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். த நம்பர் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் இன் த சேம் n. திஸ் என்ஷோர்ஸ் தட் வி கெட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம எனி நம்பர் இன்ட்டு 1 = த சேம் நம்பர். அப்போ என் இன்ட்டு 1 = n. In algebra, we say that n is a variable. A variable is a symbol. இப்போ நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆல்ஃபாபெட் ஸ்மால் லெட்டரில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் ரெப்ரசன்ட்ஸ் ஏ நம்பர், அது ஒரு நம்பரை குறிக்கும். வேரியபிள்ஸ் ஆஃபன் ஹெல்ப் அஸ் டு ரைட் ப்ரீஃப்லி வாட் வி மீன் பை எ ரிலேஷன் இன் என் இன்ட்டு 1 = n. லெஃப்ட் சைட் நம்பர் குவான்டிட்டி 1 டு நாட் வேரி ஆல்வேஸ், ஸோ வி கால் இட் ஆஸ் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், 7 + 9 = 9 + 7, 57 + 43 = 43 + 57. இந்த ரெண்டு நம்பரை எப்படி ஆட் பண்ணாலும் நமக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபையாக எப்படி சொல்கிறது அப்படின்னா, a + b = b + a. ஹியர் வி ஹாவ் டூ வேரியபிள்ஸ் நேம்லி ஏ அண்ட் பி. இங்கே நம்ம ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஈச் வேரியபிள் கேன் டேக் எனி வேல்யூ. இதுக்கு எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஏ வந்து 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், 100 இருக்கலாம். நமக்கு அந்த சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வேரியபிள். பட் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் த சேம் ஆஃப் த போத் சைட்ஸ். லெஃப்ட் சைடு என்ன ஏ இருக்கும் அதே தான் ரைட் சைடு ஏயும் இருக்கும். பட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி நீ நாட் பி ஈக்குவல் டு ஈச் அதர். இது ரெண்டும் சமமாக இருக்குன்றது அவசியம் கிடையாது. கன்வெர்ட்டிங் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு வெர்பல் ஸ்டேட்மெண்ட்ஸ். வெர்பல் ஸ்டேட்மெண்ட்னா வேர்ட்ஸில் எழுதுறதுன்னு அர்த்தம். சி த எக்ஸாம்பிள்ஸ். அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் m + 14. வெர்பல் ஸ்டேட்மெண்ட் 14 more than m. எம்மை விட 14 கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை நம்ம வேர்பல் வேர்ட்ஸில் எப்படி எழுதுறது அப்படின்னா, 14 more than m. செகண்ட் ஒன், x - 6. எக்ஸ் இஸ் ரெடியூஸ்டு பை 6, எக்ஸை விட 6 குறைவாக இருக்குது. தேர்டு ஒன், 3y or 3 × y, ப்ராடக்ட் ஆஃப் 3 and y. 3-ஐ y-ஐயும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட், 5 / z. இதை நம்ம எப்படி தெரியும்னா, 5 / z. ஃபிஃப்த்து ஒன், 2p - 5. ரெண்டு தடவை இருக்கக்கூடிய பியில் 5 கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம்.
இதை 5 less to 2 times p அப்படிங்கிறது. See here algebraic statement a plus 5. Verbal statement எப்படி எழுதுறது? 5 more than a. Second one, 6 is at minus 1. 6 times இருக்கக்கூடிய z ல 1 கம்மியா இருக்கு. இதை எப்படி எழுதுறதுன்னா 1 less to 6 times z. Third one, 12y. இதோடைய அர்த்தம் 12லையும் ஒய்யை மல்டிபை பண்ணுறது. இது வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராடக்ட் ஆஃப் 12 அண்ட் ஒய் அப்படின்னு எழுதணும். ஃபோர்த்து ஒன், எக்ஸ் பை 6. எக்ஸ் டிவைட் பண்ணுறாங்க 6ஆல். இது வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இதுன்னா 6 டிவைடட் பை எக்ஸ். கன்வெர்ட்டிங் வேர்பல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். சி ஃபஸ்ட்டு ஒன், எக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 21. எக்ஸு 21 கூட இருக்குது, எக்ஸை விட 21 கூட இருக்குது. இது அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ் பிளஸ் 21 அப்படின்னு எழுதணும். செகண்ட் ஒன், 7 இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் ஏ. ஏலேருந்து ஏல எடுத்தாச்சு. இது எப்படி அல்ஜிபிரிக் எழுதுனா ஏ மைனஸ் 7. தேர்ட் ஒன், 2 times பி. இது எப்படி எழுதுனா பி வந்து 2 times இருக்குது, 2p. ஃபோர்த்து ஒன், 10 divided by m. 10-ஐ எம் ஆல் டிவைட் பண்ணுறோம். இதை 10 divided m அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், த ப்ராடக்ட் ஆஃப் 7 and y இஸ் டிவைடட் பை 2. 7ஐ ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். இது அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்டில் 7y divided 2 அப்படின்னு எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன் வேர்பல் ஸ்டேட்மெண்ட், 7 times of n minus 5. இது எப்படி எழுதுனா 7 times of n 7n minus 5 அப்படிங்கிறது அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன், த சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் 4. எக்ஸையும் 4ஐயும் ஆட் பண்ணணும், எக்ஸ் பிளஸ் 4. தேர்ட் ஒன், 3 times y இஸ் டிவைடட் பை 8. 3y divided by 8. இது அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஒன், 11 இஸ் மல்டிப்ளை பை m. m into 11. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 40, எக்ஸசைஸ் 2.1, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட் ஒன், த லெட்டர்ஸ் ஏபிசி எக்ஸெட்ரா எக்ஸ் ஒய் இசட் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட். அல்ஜிப்ராவில் நம்ம ஸ்மால் ஏபிசிடி என்னன்னு சொல்லுவோம், வேரியபிள்னு சொல்லுவோம். த லெட்டர்ஸ் ஏபிசி எக்ஸெட்ரா எக்ஸ் ஒய் இசட் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் வேரியபிள்ஸ். செகண்ட், த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஃப் டிக்ரீஸ்டட் பை 5 இஸ். எஃப்பை விட 5 கம்மியாக இருக்குது. அப்போ த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஃப் டிக்ரீஸ்டட் பை 5 இஸ் எஃப் மைனஸ் 5. தேர்ட் ஒன், த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ் டிவைடட் பை 5 இஸ். எஸ்ஸை 5ஆல் டிவைட் பண்ணுறோம். இதை எப்படி எழுதுவோம், எஸ் பை 5. த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ் டிவைடட் பை 5 இஸ் எஸ் பை 5. ஃபோர்த் ஒன், இஃப் ஏ இஸ் ஏஜ் இஸ் என் எஸ் நவ். 7 years ago, ஏஸ் ஏஜ் வாஸ். இப்போ ஏயோட ஏஜ் என். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏயோட ஏஜ் என்னவாக இருக்கும், என்னை விட 7 கம்மியாக இருக்கும், என் மைனஸ் 7. இஃப் ஏஸ் ஏஜ் இஸ் என் இயர்ஸ் நவ், 7 years ago, ஏஸ் ஏஜ் வாஸ் என் மைனஸ் 7. ஃபிஃப்த்து ஒன், இஃப் பி மைனஸ் 5 கிவ்ஸ் 12, தென் பி இஸ். பியிலேருந்து 5 மைனஸ் பண்ணால் நமக்கு 12 கிடைக்குது. அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 17ஆக இருந்திருக்கும். பி இஃப் பி மைனஸ் 5 கிவ்ஸ் 12, தென் பி இஸ் 17. செகண்ட், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சி த பிக்சர். அந்த பென்சிலுடைய லென்த் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பென்சிலோட ஃபுல் லென்த்தும் 6 centimeters. ஓகே, அது 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி. கேபிட்டல் ஏயுடைய லென்த்து ஸ்மால் ஏ. சி த கொஸ்டின், த லென்த் ஆஃப் பார்ட் பி இன் த பென்சில் ஷோன் இஸ். ஏ மைனஸ் 6. டோட்டல்லேருந்து நம்ம கேபிட்டல் ஏயை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு பியுடைய வேல்யூ கிடைக்கும். இங்கே டோட்டலாக இருக்குது 6 centimeters, கேபிட்டல் ஏயுடைய மதிப்பு ஸ்மால் ஏ. அப்போ 6 minus a மைனஸ் பண்ணால் தான் பி கிடைக்கும். ஆனால் இங்கே நமக்கு ஏ மைனஸ் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஏ ஃபால்ஸ். செகண்ட் ஒன், இஃப் த காஸ்ட் ஆஃப் ஆன் ஆப்பிள் இஸ் எக்ஸ். ஆப்பிளுடைய காஸ்ட்டு எக்ஸ். அண்ட் த காஸ்ட் ஆஃப் ஏ பனானா இஸ் 5. பனானாவோட காஸ்ட்டு 5. தென் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இஸ் எக்ஸ் பிளஸ் 5. இப்போ ஆப்பிளுடைய காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பனானாவோட காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் கிடைச்சிருமா? அப்போ எக்ஸ் பிளஸ் 5 தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஏ ட்ரூ. தேர்ட் ஒன், 10 more than 2 3 times c இஸ் 10c plus 3. சி த கொஸ்டின்,
3 times of C. So 3C, 10 more, so plus 10. The answer is 3C plus 10. Here 10C plus 3. So it is a false. Fourth one, if the cost of 10 rice bags is T, then the cost of one rice bag is rupees T by 10. 10 மூட்டை ரைஸோடைய வேல்யூ வந்து டி. அப்போ ஒரு மூட்டை ரைஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? நம்ம டோட்டலில் இருந்து 10 டிவைட் பண்ணணும். அப்போ டி பை 10. இட்ஸ் எ ரைட் ஆன்சர். ஸோ ரைட் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், த ப்ராடக்ட் ஆஃப் கியூ அண்ட் 20 இஸ் 20 கியூ. கியூவையும் 20 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 20 கியூ வரும். ஸோ ரைட் ட்ரூ. தேர்ட் ஒன், ட்ரா த நெக்ஸ்ட் டூ பேட்டர்ன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். சி த பிக்சர். ஃபஸ்ட் ஒன்ல பாருங்கள், ஒன் ஸ்கொயர், டூ ட்ரையாங்கிள், ஒன் சர்க்கிள் இருக்குது. அது மாதிரி மூணு பிக்சர் இருக்குது. அப்போ ஃபோர்த்து பிக்சரும் ஃபிஃப்த்து பிக்சரும் அதே மாதிரி நம்ம வரைய வேண்டியதான். சி த பாக்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் ஷேப்ஸ். ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது? ஒன். செகண்டில் டூ. தேர்டில் த்ரீ. அப்போ ஃபோர்த்து பட்டனில் எத்தனை ஸ்கொயர் இருக்கும்? ஃபோர் ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஃபிஃப்த்து பட்டனில் ஃபைவ் ஸ்கொயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சி சர்க்கிள்ஸ். சி த ஃபஸ்ட்டு பிக்சர். இங்கே எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது? ஒன். செகண்ட் ஒன்று டூ. தேர்டு ஒன்று த்ரீ சர்க்கிள்ஸ். இப்போ ஃபோர்த்து பிக்சரில் எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்கும்? ஃபோர் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஃபிஃப்த்து பிக்சரில் ஃபைவ் சர்க்கிள்ஸ் இருக்கும். சி நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். சி த ஃபஸ்ட்டு பிக்சர். ஹியர் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஹியர். செகண்டில் ஃபோர் ட்ரையாங்கிள்ஸ். தேர்டில் சிக்ஸ் ட்ரையாங்கிள்ஸ். ஃபோர்த்தில் எயிட் ட்ரையாங்கிள்ஸ். அண்ட் ஃபிஃப்த்தில் 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஃபோர்த்து கொஸ்டின், அறிவழகன் இஸ் 30 இயர்ஸ் யங்கர் டு ஹிஸ் ஃபாதர். ரைட் அறிவழகன்ஸ் ஏஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். அறிவழகனுக்கு அவங்க அப்பாவை விட 30 வயசு கம்மி. அப்போனா அறிவழகன் ஏஜை எப்படி நம்ம கணக்கிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த அல்ஜிப்ராவில் நமக்கு எதுவுமே தெரியாத போது வேரியபிள் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அவங்க அப்பா வயசு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம அவங்க அப்பாவுடைய வயசை ஒரு வேரியபிளில் நம்ம குறிக்கணும். நீங்கள் எந்த லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நாம் எக்ஸுன்ற வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். அறிவழகன் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் எக்ஸ். இப்போ அவங்க அப்பாவோட வயசு கிடச்சிருச்சு. என்னது? எக்ஸ். அறிவழகன் இஸ் 30 இயர்ஸ் யங்கர் டு ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பா விட அவன் எத்தனை வயசு சின்னவன்? 30 வயசு சின்னவன். அப்போ அறிவழகன்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 30. ஃபிஃப்த்து சம், இஃப் யூ இஸ் ஆன் ஈவன் நம்பர் ஹவு வுட் யூ ரெப்ரசன்ட் யூங்கிறது ஒரு ஈவன் நம்பர். இதுக்கு அடுத்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஒன், த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர். இதுக்கு அடுத்த கொடுக்கக்கூடிய ஈவன் நம்பர் என்னவாக இருக்கும்? இதை விட 2 அதிகமாக இருக்கும். த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் இஸ் யூ பிளஸ் 2. செகண்ட் கொஸ்டின், த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் எப்படி இருக்கும்? இதை விட 2 குறைவாக இருக்கும். த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் யூ மைனஸ் 2. சிக்ஸ்த்து ஒன், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் வேர்பல் ஸ்டேட்மெண்ட் டு அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். ஏற்கனவே நம்ம வேர்பல் ஸ்டேட்மெண்ட் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். சி ஃபஸ்ட்டு ஒன், டி இஸ் ஆடட் டு 100. டீயோட 100 ஆட் பண்ணும். டி ப்ளஸ் 100. செகண்ட் ஒன், 4 டைம்ஸ் கியூ. 4 மடங்கு கியூ எப்படி இருக்கும்? 4 கியூ. தேர்ட் ஒன், 4 லெஸ் டு 9 டைம்ஸ் ஆஃப் ஒய். 9 டைம்ஸ் ஆஃப் ஒய்ங்கிறது 9y. அதை விட 4 கம்மியாக இருக்கும். அப்போ 9y மைனஸ் 4. செவன்த் சம், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் டு வேர்பல் ஸ்டேட்மெண்ட். அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கதை நம்ம வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற போகிறோம். சி ஃபஸ்ட்டு ஒன், எக்ஸ் டிவைடட் பை 3. இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்? எக்ஸ் டிவைடட் பை 3. செகண்ட் ஒன், 11 ப்ளஸ் 10x. இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, 10 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இதோட 11 ஆட் பண்ணணும். இதை எப்படி எழுதுறதுன்னா, 11 மோர் டு 10 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். தேர்ட் ஒன், 70x. 70யையும் எஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறது. இதை எப்படி எழுதுறதுன்னா, ப்ராடக்ட் ஆஃப் 70 அண்ட் எஸ். எயித்து சம், த டீச்சர் ஆஸ்க் டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த வேர்பல் ஸ்டேட்மெண்ட் 8 மோர் தென் ஏ நம்பர். வெற்றி ரோட் 8 ப்ளஸ் எக்ஸ் பட் மாறன் ரோட் 8x. ஹூ கேவ் த கரெக்ட் ஆன்சர்? சி வெற்றி ரோட் 8 ப்ளஸ் எக்ஸ். 8 ப்ளஸ் எக்ஸ்னால் என்ன மீனிங்? எக்ஸை விட 8 கூட இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். மாறன் ரோட் 8x. 8x என்ன அர்த்தம்? 8 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். 8 மடங்கு எக்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சி த கொஸ்டின்,
அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எயிட் மோர் தென் நம்பர், மோர் தென்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். அப்போ எயிட் ப்ளஸ் எக்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ வெற்றி ஆன்சர் என்னது, கரெக்ட் ஆன்சர். வெற்றி ரோட் எயிட் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நைன்த் சம், ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் ஜி இஸ் ஏ ஈக்குவல் டு 300, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஜி மைனஸ் ஒன் அண்ட் ஜி ப்ளஸ் ஒன். இங்கே ஜியுடைய மதிப்பு என்னது, 300. ஜி ஈக்குவல் டு 300, ஜி மைனஸ் ஒன். அப்போ 300 ஒன்று கம்மியாக இருந்தால் என்ன வரும், 299. நெக்ஸ்ட் ஜி ப்ளஸ் ஒன், ஜியை விட ஒன்று அதிகமாக இருக்கும். ஜியோடைய வேல்யூ என்னது, 300. அப்போ 300 ப்ளஸ் ஒன், 301. செகண்ட் ஒன், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எஸ் இஃப் 2s மைனஸ் 6 கிவ்ஸ் 30. இங்கே 2s மைனஸ் 6 ஈக்குவல் டு 13 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எஸ்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 2s ஈக்குவல் டு 30, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் 6 ரைட் சைடு போகும்போது ப்ளஸ் 6 தான் மாறிடும். 2s ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 6, 30 ப்ளஸ் 6 என்னது, 36. அப்போ எஸ் ஈக்குவல் டு 36 டிவைடட் பை 2. இந்த சைடு மல்டிப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய ரெண்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகும்போது மல்டிப்ளையாக இருக்கிறது டிவைடாக மாறிடும். அப்போ 36/2, 36 டிவைடட் 2 என்ன வரும், 18. அப்போ எஸ்ஸுடைய வேல்யூ என்னது, 18. நெக்ஸ்ட் 10th சம், கம்ப்ளீட் த டேபிள் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் கே பை 3 கிவ்ஸ் 5. இப்போ இங்கே க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, கேயுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்தது கே பை 3, கேயுடைய வேல்யூ 3 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு 3 டேபிள் இதில் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கே 3, அப்போ கே பை 3, 3/3 1. கே 6, 6/3 2. கே 9, 9/3 3. கே 12, 12/3 4. கே 15, 15/3 5. கே 18, 18/3 6. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக இந்த சம்மை போட்டுடலாம். சி ஹியர், கே பை 3 கிவ்ஸ் 5. 5 எங்கே வருது, 15. அப்போ கேயுடைய வேல்யூ 15 இருக்கும் பொழுது நமக்கு 5ங்கிறது கிடைக்கும். அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வேரியபிள் மீன்ஸ் தட் இட் கேன் டேக் ஒன்லி எ ஃபியூ வேல்யூஸ், ஹேஸ் எ ஃபிக்ஸட் வேல்யூ, கேன் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், கேன் டேக் ஒன்லி 8 வேல்யூஸ். வேரியபிள்ன்றது நமக்கு எப்படி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். கேன் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். டிக்கெட். 12th சம், த நம்பர் ஆஃப் டேஸ் இன் டபுள்யூ வீக்ஸ் இஸ், ஒன் வீக்குக்கு ஹவு மெனி டேஸ், 7 டேஸ். த நம்பர் ஆஃப் டேஸ் இன் டபுள்யூ வீக்ஸ் இஸ் 7W. டிக்கெட். 13, த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த சர்க்கிள் இஸ், சி த சர்க்கிள், 2+2 4, +3 7, +4 11, +5 16, +5 22. டிக் த ஆன்சர். நெக்ஸ்ட் 14, த வேல்யூ ஆஃப் ஒய் இன் ஒய் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 13. எந்த நம்பரோட 7 நீங்கள் ஆட் பண்ணால் 13 கிடைக்கும், 6 7 ஆட் பண்ணால் 13 கிடைக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 6. டிக்கெட். நெக்ஸ்ட் 15 சம், 6+2n கிவ்ஸ் 8 இஸ் ரெப்ரசன்ட் ஆஸ், என்லேருந்து 6 லெஸ் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கணும். அப்போ இதோடைய ஆன்சர் என்னது, n மைனஸ் 6 ஈக்குவல் டு 8. Students, in this video we learned algebra. We used variables. Students, exercise 2.1, write in your max note. Next video we will learn exercise 2.2. Okay students, thank you.